To everyone, today's spoken English topic is don't say happy birthday. Use these alternatives. ஜென்ரலாக யாருக்காவது பர்த்டேனா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹாப்பி பர்த்டேன்னு தான் விஷ் பண்ணுவோம். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு விஷ் பண்ணுவோம். அப்படியே சொல்கிறது வந்து ரொம்ப மொனாட்டனஸாக இருக்கும், ஏன்னா நிறைய அதையே தான் ஓவராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸாக பயன்படுத்துங்க. இது வந்து நியூவாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஆன் யுவர் ஸ்பெஷல் டே. ஸ்பெஷல் டேன்னா தெரியும், ஹாப்பி பர்த்டே டேவை தான் ஸ்பெஷல் டேன்னு சொல்கிறாங்க. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஏன்னா பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லணும். செகண்ட் ஒன், ஐ ஹோப் யுவர் ஸ்பெஷல் டே வில் பிரிங் யூ லாட்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் லவ். இந்த ஸ்பெஷல் டே வந்து உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் அன்பையும் வழங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். தேர்ட் ஒன், மே ஆல் யுவர் விஷஸ் கம் ட்ரூ திஸ் இயர், என்ன இனிமேல் வரப்போகிற வருடங்களில் நீங்களோட ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள், என்னோடய ப்ரேயர்ஸும் இருக்கும். ஃபோர்த் ஒன், மே திஸ் பர்த்டே பிரிங் யூ டன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். டன்னுனா நம்மளுக்கு தெரியும், 1000 kg. ஸோ இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு வந்து டன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், 1000 kg ஹாப்பினஸ் வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன், மெனி மோர் ஹேண்டில்ஸ் டு ப்ளோ, அதாவது இந்த வருஷம் மட்டும் இல்லை வரப்போகிற வருடங்கள்லேயும் நீங்கள் நல்லா பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். சிக்ஸ் ஒன், ஐ ப்ரே தட் காட் பிளஷஸ் யூ அபண்டன்ட்லி டுடே டுமாரோ அண்ட் டேஸ் டு கம். இன்றைக்கு மட்டும் இல்லை இனிமேல் வரப்போகிற நாட்கள்லாம் கூட உங்களுக்கு காட் வந்து கடவுள் வந்து அபண்டண்ட்டாக ஏராளமாக தாராளமாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தரணும்னு சொல்லிக்கிறோம். ஸோ இன்றைக்கி கற்றுக்கிட்ட அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் டாப்பிக்கை யூஸ் பண்ணுங்கள். Wishing you many more candles to blow, many more candles to blow. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஜய் அரவிந்த்.